ஆசிரியர் தொடர் திறன் மேம்பாட்டிற்கான கணினி பயிற்சியை துவங்குதல். பொதுவாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது யூஷுவல் ப்ராக்டிஸ் தான். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிடியாக இருந்தாலும் சரி, இஎம்ஐஎஸ் அது எப்படி பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இருக்கிற ஹைடெக் லேப்ஸை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் அவர்களுக்கெல்லாம் தனியாக ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணோம். ஸோ அந்த ட்ரைனிங் செஷனுக்கான தொடக்க நாள் தான் இன்றைக்கு. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், இன்றைக்கு கொரோனா காலத்தில் நம்ம வந்து எப்போ பள்ளிக்கூடம் திறக்கப்படும் என்கிறது வந்து நம்ம என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாணவர்களுக்கு தேவையான இந்த ஆன்லைன் வகுப்புகளாக நான் நடத்த வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய ஆசிரியர்கள்லாம் அதில் திறமையானவர்களாக இருக்கிறார்களா, அதை பயன்படுத்துவதில் திறமையானவர்கள் இருக்கிறார்களா நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அதற்குன்னு தனியாக நீங்கள் ட்ரைனிங் செஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதை சொல்கிறது காரணம் வந்து கணினி மூலமாக அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கலாம், நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக அந்த பயிற்சியை கொடுக்கலாம், இருக்கிற அந்த ஸ்மார்ட் போர்டு இன்ட்ராக்டிவ் பேனல்ஸ், ஸோ இதெல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படின்னு அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும்ங்கிற வகையில் தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாஸ்டர் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய டீச்சர்களுக்கு ட்ரைனிங் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுக்கான ஒரு ட்ரைனிங் செஷன் இந்த 5 நாட்கள் நடக்கும். ஸோ 432 பேருக்கு அந்த ட்ரைனிங் செஷன் நடக்கும். இந்த ட்ரைனிங்லாம் அவங்க நல்லபடியாக அவங்க கற்றுக்கிட்ட பிறகு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் இருக்கின்ற தொடக்கப்பள்ளி, அதே போன்று நடுநிலை பள்ளி, ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸோ இந்த இருக்கின்ற டீச்சர்ஸுக்கெல்லாம் ஒரு பேட்ச் வைஸாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு பேட்சும் பார்த்திங்கன்னா 51,500 பேர் ஒவ்வொரு பேட்ச்லையும் இருப்பாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா பிஜி டீச்சர்ஸ், யூஜி டீச்சர்ஸ், ஸ்பெஷல் டீச்சர்ஸுங்கிற வகையில் கிட்டத்தட்ட 210,230 டீச்சர்ஸ் வந்து நம்ம எக்யூப் பண்ண போகிறோம். அதாவது இருக்கிற டெக்னாலஜி அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க போகிறாங்கன்னு நம்ம எக்யூப் பண்ண போகிறோம் நாங்கள். அதில் குறிப்பாக இதில் பார்க்க வேண்டிய அந்த இஎம்ஐஎஸ்ன்னு சொல்கிறோம், எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு. அது வந்து ஆசிரியர்களுடைய இன்ஃபர்மேஷன், மாணவர்களுடைய இன்ஃபர்மேஷன், அந்த ஸ்கூலை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐஎஸ் வந்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதாவது அதை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா நீ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 72 ரிஜிஸ்டர்ஸ்க்கு மேலே ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து இன்றைக்கி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே. ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த இஎம்ஐஎஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்த வேண்டும் என்கிற வகையில் அந்த விதமான அதற்கான அந்த இஎம்ஐஎஸ்ங்கிற அந்த ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ளே எப்படிலாம் நீங்கள் வந்து பதிவு பண்ண வேண்டும் என்கிற அந்த ட்ரைனிங் செஷன் இதில் நடக்கும். இது ஆக தொடர்ந்து இந்த 3 ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் ஐசிடியை பொறுத்த வரைக்கும் சரி, ஹைடெக் லேபை பொறுத்த வரைக்கும் சரி, அதே மாதிரி இஎம்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ட்ரைனிங் தான் இந்த 5 நாட்கள் நடக்கப்போகிறது. ஸோ இந்த 432 பேரும் தொடர்ந்து மற்ற ஆசிரியர்களுக்கும் அதுக்கான பயிற்சியை வாங்குவார். 5 நாட்கள் நடக்கும், இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது, 26லேருந்து 5 நாட்கள். அது முடிஞ்சதுக்கு பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு பேட்ச், அது ஒரு 5 நாட்கள். அதுக்கப்புறம் பேட்ச் 3 வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதுக்கப்புறம் 16ஆம் தேதி, அப்புறம் 23ஆம் தேதியோடு அது நிறைவேறும். இது வந்து இப்போ ஆன்லைனில் தான் நம்ம பண்ணி ஆகணும் நம்ம. ஸோ ஆன்லைனில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ஆண்டு அரசு பள்ளியில் எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க இது வரைக்கும் அந்த தகவல்? பாத்தீங்கன்னா எய்டட்லேருந்து நம்ம முழுமையாக இருக்கின்ற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ப்ரைவேட்லேருந்து எய்டட் ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, இது டோட்டல் மொத்தம் பார்த்திங்கன்னா 204,379 வந்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ கடந்த இதில் நம்ம நான் 19ஆம் தேதி பேசும்போது 1,08,000 கிட்ட இருந்துச்சு, எனக்கு 204,000 வந்திருக்காங்க. சார், இப்போ தனியார் பள்ளியிலேருந்து மாநகராட்சி அதாவது அரசு பள்ளிக்கு எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க சார் இந்த வருடம்? ப்ரைவேட் டு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 75,725மா. ஆமாம், இது வந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. சார், கடந்த ஆண்டுகளில் ஆன்லைன் வகுப்புகளில் 50%க்கும் குறைவான அந்த கற்றல் திறனை மாணவர்களுக்கு சென்று சேர்ந்ததா சில ஆய்வுகள் தெரிய வந்திருக்கிறதா வந்திருக்கு.
கடந்த காலங்கள்ல இருந்த அந்த ஆன்லைன் மெத்தட் எப்படி நம்ம டெவலப் பண்ண போறோம் இந்த வருஷம் அந்த கற்றல் திறனை எப்படி முழுமையா மாணவர்களுக்கு கொண்டு வரலாம் ஏற்கனவே நாங்க வந்து இந்த ஏற்கனவே சொன்ன 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த லேர்னிங் அவுட்கம் டெபிசிட் வந்து எங்களுக்கு ரொம்ப அது கவலைக்குரியதாக தான் இருக்குது அதை மாற்ற வேணும்ங்கிறதுக்காக தான் வெறும் நாம சிஸ்டம் மட்டும் ஹைடெக் லேப் எல்லாமே அழகழகாக கொடுத்துறோம் நம்ம புதுசு புதுசு ஆப்லாம் உருவாக்குறோம் ஆனால் அதை முழுமையாக எப்படி பயன்படுத்த போகிறோம் அதை பயன்படுத்தினா தான் நம்மளோட டீச்சர்ஸ் நம்ம எக்யூப் பண்ணால் தான் அதன் மூலமாக மாணவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த எளிய முறையை நம்ம கொண்டு சேர முடியுங்கிற வகையில் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெயினிங் நம்ம இறங்கியிருக்கோம் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் எல்லாமே ஒரு புதுமையாக தான் இருக்குது நாங்கள் எடுக்கிற முயற்சியுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மாணவர்களை விட்டுறக்கூடாது ஸ்கூல் திறந்தால் தான் அவங்களை பள்ளிக்கூடம் நடத்த வேண்டும்ங்கிற நிலை இருக்கக்கூடாது இருக்கின்ற நம்மளுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர்களுக்கு எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம கல்வி டிவி மட்டும்தான் ஒரே மீடியமாக இருக்குன்னு நம்ம ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அடுத்தபடியாக அந்த மாணவர் நேராக ரீச் அவுட் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்மைதான் நிறைய பேருக்கு இன்னும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குல்ல சில இடத்துல கொண்டு வர வேண்டிய அந்த சூழ்நிலையும் இருக்குது அதேமாதிரி வந்து நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் சில இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி கூட இப்போ ஐடி மினிஸ்டர் வந்து நான் பார்க்க போகிறேன் நான் அதை எப்படி ஃபர்தராக நம்ம வந்து கொண்டு போகலாம் கனெக்ஷனுங்கிறத விதமெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதையும் உடனடியாக செய்வதற்கு என்னென்ன செய்யுமோ சார் சிபிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடத்திட்டத்தை குறைச்சி பொதுத்தேர்வை இரண்டாக பிரித்து போன்ற விஷயங்கள் இருக்குது ஏன்னா வந்து போன தடவை 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு 12ஆம் வகுப்பு நம்ம ரத்து பண்ணிட்டு இந்த வருஷமும் தேர்வு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு மாணவர்கள் லத்தாஜிக்காக இருக்காங்க இதுக்கு என்ன தீர்வு பாடங்களை முறையாக மாணவர்கள் கற்பிப்பதற்கு என்ன நடவடிக்கை இருக்குது இல்லை ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிலபஸ் வந்து நம்ம எப்படி ஏன்னா திடீர்னு 7 மாதத்தில் போர்டு எக்ஸாம் போகும் 7 மாதத்தில் போர்டு எக்ஸாம் போது அந்த குழந்தைங்க அதுக்கு தயாராகுவாங்களா ஸோ சிலபஸ் வந்து நம்ம எப்படினா இது வந்து ஏற்கனவே மாணவ முதலமைச்சர் கேட்டது தான் ஏன்னா நம்ம ஸ்கூல் வந்து ஆன்லைன் போக போகிறோங்கிறோம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரிலங்கிறோம் நம்ம இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஃபுல் சிலபஸை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் அதை திணிக்க போகிறீங்க நீங்கள் ஸோ இதை நீங்கள் ஏற்கனவே நம்ம வந்து ஐ திங்க் 60% இதை குறைச்சோம்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயரில் நம்ம ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணலாமாங்கிற டிஸ்கஷன் இருக்கும் நம்ம கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறேன் எல்கேஜி யூகேஜியில் சேர்த்தா தான் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒரு சில பள்ளிகளில் இருக்குது எல்கேஜி யூகேஜியில் ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுது அதற்கு ஏதாவது தீர்வு இல்லை எல்கேஜி யூகேஜி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கேட்குறீங்க தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் அப்படின்னா எல்கேஜி யூகேஜி கம்பல்சரி வந்து படிச்சிருந்தால் மட்டுமே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் கட்டன் ரைட்டாக சொல்லியிருக்காங்க ரூல்ஸே கிடையாது அப்படி அது வந்து அதான் நீங்கள் தனியார் பள்ளின்னு சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக நம்ம கேட்போம் அது கண்டிப்பாக கேட்டால் அதுக்கு என்ன அது வழிவகை பண்ணணும் நான் பண்ணுறேன் ஓகே சார் தேங்க்யூ மேம் சிஎம்